வின்டர் சீசனில் கிடைக்கக்கூடிய மரவள்ளிக்கிழங்கு வச்சு ரொம்பவே வித்தியாசமான ஒரு ஸ்டைலில் மரவள்ளிக்கிழங்கு குருமா செய்ய போகிறோம். சூப்பராக இருக்கும். ஆப்பம், இடியாப்பம், இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே பொருத்தமாக இருக்கும். டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருந்துச்சு. வாங்க எப்படினாலும் பார்க்கலாம். மரவள்ளிக்கிழங்கு குருமா செய்கிறதுக்கு நான் இன்னைக்கு 1/2 கிலோ அளவுக்கு மரவள்ளிக்கிழங்கு எடுத்திருக்கேன். மண் போகிற அளவுக்கு கிழங்கு நல்லா கழுவி எடுத்துடணும். அதுக்கப்புறமா மேலே இருக்கிற தோலையும் வந்து உரிச்சு எடுத்துடணும். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு நல்லா கழுவி எடுத்ததுக்கப்புறமா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. கொஞ்சமாக உப்பு மஞ்சள் பொடி சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. முடி போட்டு வேக வச்சாலே சூப்பராக சாஃப்டாக வெந்து வந்துடும். தண்ணியை வந்து இருத்துட்டு வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். குருமா செய்கிறதுக்கு கடையில் எண்ணெய் கொஞ்சம் விட்டுக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனதும் சின்ன துண்டளவுக்கு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, மீடியம் சைஸில் 1 பெரிய வெங்காயம் நீளவாக்களை ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கூடவே 2 பச்சை மிளகாய் சின்னதாக கீறி போட்டுக்கோங்க. கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கணும். வெங்காயம் வதங்குறதுக்குள்ளார குருமாவுக்கு தேவையான ஸ்பெஷல் மசாலா பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு மிக்சி ஜாரில் 1 ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி, 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 5-6 சின்ன வெங்காயம், 2 சில் தேங்காய் கட் பண்ணி சேர்த்துக்கலாம், 6-7 முந்திரி பருப்பு, மீடியம் சைஸில் 3 தக்காளி பழம், காரத்துக்கு ஏற்ப 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி இருக்கணும். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கியாச்சு இல்லையா, இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட இஞ்சி பூண்டு விழுது இல்லைன்னா நீங்கள் மசாலா பேஸ்ட்டு அரைப்பீங்க இல்லையா, அந்த சமயத்துலேயே இஞ்சி கொஞ்சமாக பூண்டு கொஞ்சமாக சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. ராஸ்மல் பொருள் நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் அந்த மசாலா பேஸ்ட் இருக்கலையே அதையும் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கணும். எல்லாமே நம்ம பச்சையாக தான் போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ நல்லா வந்து வதக்கி எடுக்கும்போது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. மிக்ஸ் ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு கலக்கிட்டு அதையும் ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்கிற இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக உப்பு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா வந்து கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மிதமான ஹீட்டில் பச்சை பட்டாணி வேக வச்சு எடுத்துக்கணும். பச்சை பட்டாணி ஓரளவுக்கு வெந்து வந்ததுமே இது கூடவே நம்ம ஏற்கனவே வேக வச்சுக்கிற மரவள்ளிக்கிழங்கு இருக்கலையே அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. குருமாவுடைய திக்னஸ் உங்களுக்கு ஏற்ப நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் பூரி சப்பாத்திக்கு சாப்பிடும்போது திக்காக இருக்கணும். இதே ஆப்பம், இடியாப்பம், இட்லி, தோசைக்கு சாப்பிடும்போது கொஞ்சம் நீர்க்காக இருக்கணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ உங்களோட தேவைக்கு ஏற்ப கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு, காரம், புளிப்புலாம் கரெக்டாக செக் பண்ணி பார்த்துட்டு நல்லா கிண்டி கொடுத்துட்டு ஒரு மூடி போட்டு கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. தளத்தளம் கொதிக்க ஆரம்பிக்குது. ஓரங்களை எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வருது. ஃபைனலாக பொடிசாக கட் பண்ண கொத்தமல்லியில் அவ்வளோதாங்க. ரொம்பவே சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் மரவள்ளிக்கிழங்கு குருமா ரெடி ஆயிருச்சு. ஆப்பம், இடியாப்பம், இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே பொருத்தமாக இருக்கும். சூடு ஆற ஆற கெட்டிப்பட ஆரம்பிக்குது. நான் இன்னைக்கு ஆப்பத்து கூட தான் சர்வ் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வின்டர் சீசன் இருக்கும்போதே மரவள்ளிக்கிழங்கை வாங்கி இதே மெத்தில் குருமா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பில் கிளிக் பண்ணுங்கள். ஃபர்தரான போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். தேங்க்யூ.